வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? அதாவது, நான் கொஞ்ச நாள் முன்னாடி சிவசங்கர் பாபா அவர்களோட அவரை பத்தி ஏதோ பேசியிருந்தா, எனக்கு என்ன பேசினேங்கிறத மறந்து போச்சு. இப்போ அது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எதனால வைரல் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அதுல வந்து பேசுகிற நண்பர்கள் வந்து நிறைய விஷயங்களை எனக்கு கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். எனிவே, அதாவது நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது சரியா தவறா அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஓகே, அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே. அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது. முதல்ல சிவசங்கர் பாபா யார், அவரை பத்தின விஷயங்கள், நான் அதுக்கு முன்னாடி சொல்லாத சில விஷயங்களையும் இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை பத்தி முதல்ல பேசிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்டதுக்கப்புறமும் கூட நிறைய மாணவிகள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சிவசங்கர் பாபா அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட கைது பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 5 ஆசிரியர்கள் சமீபத்தில் நோட்டீஸ் கொடுக்க போனப்போ அவங்க காவல்துறையினர் போகும்போது என்ன பண்ணாங்க, வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது. இங்கே நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யார் தெரியுமா, அவர் வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர், அவர் வந்து ஒரு கடவுள், அவர் வந்து நாங்கள் ஒரு நாராயணனாக பார்க்குறோம், சிவனாக பார்க்குறோம், அவரை போய் நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கமெண்டெல்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. அதாவதுங்க, அவர் நாராயணனாக இருந்தால் எல்லாரும் ஓடி போயிருக்கலாமே, நீங்கள் உடனே நீங்கள் வந்து கருப்பு சட்டைக்காரர், அதனால தான் இப்படிலாம் பேசுறீங்க. எனக்கும் கடவுள் பக்தி இருக்குங்க, நாங்கள் கூட 4-5 கோவில்கள் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம், செலவு நிறைய பண்ணுறோம், எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கோங்க. ஆனால் கடவுள் பக்தி அப்படிங்கிறது வேற, ஆன்மீகத்தில் சில சாமியார்கள் தாம் பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஆசிரமம் ஆரம்பிக்கிறது. ஏன் ஜக்கி வாசுதேவ் அவர்களே நான் சாமியாரே கிடையாதுன்ற அவரை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சத்குரு அப்படிங்கிற, சத்குருனா என்ன மீனிங் சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். முற்றும் துறந்தவர்கள் தான் வந்து சாமியார், அப்படி இருக்கீங்களா நீங்கள்லாம்? எல்லாருமே வந்து பணத்தோட வாழறீங்க, அப்படி பணத்தோட ஆசையோட வாழ்கிறவர்கள் எப்படி சாமியார் ஆக முடியும்? அதற்கு முதல்ல கொஞ்சம் பதில் சொல்லுங்க. மனிதனாக பிறந்த யாரும் இறைவன் கிடையாதுங்க, இறைவன் கிடையாது. போலி சாமியார்கள் வாழ்கிற இந்த உலகத்தை நாம் வந்து சுட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போஸ்ட் போட்டோம். நீங்க திரும்பவும் ஏதாவது இந்த மாதிரி கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். எப்பொழுதுமே எந்த ஒரு கமெண்ட்டுக்கும் நான் பயந்தவன் அல்லங்கிறது வந்து என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதில் நீங்கள் 62 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதையும் நான் பார்த்தேன். பட் எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். சில நிகழ்வுகள் அந்த நம்ம போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அதாவது போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு, சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சந்தித்தாங்க. சிவசங்கர் பாபா அறக்கட்டளை நிர்வாகியான ஜானகி ஸ்ரீனிவாசன் என்பவர் மற்ற அறக்கட்டளை நிர்வாகிகளோடு இணைந்து பல முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். அவர் யாரு அப்படிங்கிறது தெரியல. அதே போல சிவசங்கர் பாபா ஆசிரமத்தில் கோபித்துக் கொண்டு வெளியேறி இமயமலை சென்றதாக தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் சிவசங்கர் பாபா மீது வழக்கு தொடரப்பட்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் முறையான வழக்கறிஞர் நியமிக்காமல் பாஜக கே டி ராகவண்ணா வழக்கறிஞராக நியமித்து பாபாவின் மீது அரசியல் சாயம் பூசும் முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளனர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு. அதே போல சிவசங்கர் பாபாவுக்கு எதிரான அறக்கட்டளை நிர்வாகிகள் இது போன்ற நடவடிக்கைகளால் சிவசங்கர் பாபாவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு ஒரு செய்தி. சிவசங்கர் பாபா மீது தற்போது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு உண்மை இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இங்க பெரும்பாலான பக்தால் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. சொல்லட்டும், சொல்லட்டும்ங்க, அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுஷில் ஹரி பள்ளியில படித்த மாணவர்கள் மாணவிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. அதில் அம்ரிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து நக்கீரனில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க சமீபத்தில், அதெல்லாம் கூட பார்த்தோம். அதற்கு பிறகு வந்து நிறைய பேரண்ட்ஸும் தன்னுடைய குழந்தைகள் அதை நம்ம தவறு நடந்துதான் நடக்கலையான்னு தெரியாமலேயே அந்த பள்ளியை விட்டு நிறுத்திய குடும்பங்கள்லாம் கூட இருக்காங்க. இப்போ வந்து சமீபத்தில் நிறைய சுஷில் ஹரி பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் வந்து அங்கேருந்து டிசி வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலில் சேர்றாங்க. அங்கிருந்து ஆசிரியர்களும் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்க இது ரிசைன் பண்ணிட்டு வேற வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. தவறு நடக்கலைன்னா இவங்கெல்லாம் ஏன் வெளியில போகணும்? அதே போல் ஒரு சந்தேகப்படக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு 5 ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு காவல்துறை சார்பாக போறாங்க.
அங்க போகும்போது பார்த்தா அவங்க எல்லாம் வீட்டை காலி பண்ணி ஓடி போயிட்டாங்க. என்ன காரணம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. இதுக்கு சப்பக்கட்டு கட்டுறவங்க அவர் வந்து கடவுள், அவர் வந்து மகான், அவர் வந்து பெரிய கடவுள், அவர் நாராயணன் அப்படிலாம் நம்ம ஹெச்ராஜ் அவர்கள் கூட சொல்லியிருக்காருங்க. அதற்கு என்ன அதாவதுங்க, அவர் கடவுளா இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் அவர் சந்திப்பாரா சொல்லுங்க. நான் கடவுள் உடனே மறைஞ்சிட மாட்டாரா? அவர் இமயமலையில போய் உட்காந்துக்க மாட்டாரா? கைலாசத்துக்கு போக மாட்டாரா? என்ன நடக்குது? யார் கடவுள் நீங்க சொல்லி எனக்கு புரிய வைங்க. யார் உண்மையான கடவுள் நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் கருப்பு சட்டைக்காரங்க, நானும் நெத்தியில போட்டு வச்சுட்டு இன்னைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வர ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் போலி சாமியார்களை கடவுளர்களாக கும்பிடுவதும் அவர்கள் காலில் விழுவதும் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனாக நான் இருந்துக்கிறேங்க. ஏன்னா இதுல வந்து நீங்க உடனே அவர் வந்து மிகப்பெரிய மகான், அவர் பள்ளியில மாணவிகளை துன்புறுத்தவே இல்லைன்னா அவரோட லேப்டாப்லாம் நீங்க எடுத்து வச்சிருக்காங்க, அதுல பல ஆதாரங்கள் இருக்குங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நடிகர் கூட அவருக்கு வந்து ஆதரவா பேட்டி கொடுத்தார் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக பண்றாங்களா இல்ல வேற எதுக்காக பண்றாங்க இல்ல அவரோட அவர் மேல இருக்கிற பக்தினால பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது பள்ளியில அந்த மாணவிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கறது கூட அந்த பெண்கள் வந்து ஒரு சில பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது இன்னமும் போலி சாமியார்களை நம்பி பணத்தை கொண்டு போய் கொட்டுறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது தெரியல. நான் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன், நம்முடைய சேனல்ல சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்கள்கிட்ட பணம் இருக்கா, பணம் செலவு பண்ணணுமா, இல்ல நாலு ஏழைகளுக்கு பண்ணணுமா, அதை பண்ணுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்ககிட்ட பணம் இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குங்க, கடவுளை பார்த்து கடவுளுக்கு தானமா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போங்க, ஒரு சின்ன கிராமம் தேடி போங்க, பரவாயில்ல, ஒரு நாள் ஆனா கூட பரவாயில்ல, அவர்களுக்கு உங்களுடைய உதவி செய்யுங்க. ஒரு விவசாயி, விவசாயி எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்க. அந்த விவசாயிக்கு போய் கொடுங்க. அங்க ஒரு ஊர்ல ஒரு 10-20 விவசாயிகள் இருக்காங்கன்னா அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் பிரிச்சு கொடுங்க. அந்த மாதிரி செய்யுங்க. கடவுள் அங்க இருக்காருங்க. கடவுள் வந்து நீங்க சாப்பிடுற உணவுக்காகவும் நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுக்காகவும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு விவசாயிட்ட கொடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கும்போது 5 ரூபாய் அடிச்சு பேசி நம்ம வாங்குறோம், காய்கறி வாங்கும்போது 5 ரூபாய் அடிச்சு பேசி வாங்குறோம் தெருவில் வந்து விற்கிறவங்கள்ட்ட. ஆனால் இந்த மாதிரி சாமியார்கள்ட்ட கொண்டு போய் பணத்தை கொட்டுறவங்க, இது சரியான அணுகுமுறையா அப்படிங்கிறத நிறைய பேர் சிந்திக்கணுங்க. ஈவன் நீங்க திருப்பதி உண்டியல்ல போடுற காசு கோவில்களுக்கு நீங்க வந்து செய்யுங்க, நான் செய்யக்கூடாதுன்னே சொல்ல, அதையும் செய்யுங்க. அதே நேரத்துல நமது கடினமா உழைக்கிற விவசாயிகள், கடும் தினக்கூலி அடிப்படையில வேலை செய்யற நம்முடைய மக்கள், தமிழர் சார்ந்த நீங்க எந்த மதத்தை வேணா இருங்க, எந்த மொழியை வேணா சார்ந்து இருங்க, அந்த மொழியை சார்ந்தவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு போய் கொடுங்க, தவறு கிடையாது. உங்க குடும்பத்துல ஏழையா கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இருக்காங்க, அதை அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. இந்த மாதிரி சாமியார்கள்ட்ட கொண்டு போய் கொட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. அது நிறுத்தினாலே இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கும். இன்றைக்கு நம்ம இவர் நித்யானந்தா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பணம் எப்படி வசூலிப்பதுங்கிறதுக்காக பெண்களை வச்சிருந்தார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட இருக்குங்க. நாம எல்லா எல்லா சாமியர்களும் உத்தமர்கள் பேசிட்டு இருக்க அவங்களுக்கு முன்னாடி சொல்றேன், ஏன் கைலாசாக அவர் ஓடி போனாரு நீங்க சொல்லுங்களேன். எதுக்காக ஓடி போனாரு? குஜராத்ல அவர் மேல ஒரு கேஸ் போட்டாங்க, அதுல இருந்து அவர் தப்பிக்கவே முடியாது, ஓடி போனாரு. ஆனா இந்த அரசாங்கம் வந்து சாமியார்களுக்கு உகந்த அரசாங்கமா இருக்கிறதுனால அவங்களை கண்டுக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. நான் ஒன்றிய அரசாங்கத்தை சொல்றேன், இப்படிலாம் இருந்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும், எப்படி செய்ய முடியும் நீங்க சொல்லுங்களேன். எனக்கு புரியல, நிஜமாவே புரியல. ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை அங்க இல்ல. சிவசங்கர் பாபா என்னெல்லாம் தப்பு தவறு செஞ்சாரு முதல் போஸ்ட்லயே சொல்லிட்டோம். அவர் தன்னுடைய இருப்பிடத்திற்கு பெண்களை, அது குழந்தைகளை வரவழைத்து தேவையற்ற விஷயங்களை செஞ்சிருக்காரு. அவங்க மேல கை வைக்கிறதெல்லாம் பண்ணிருக்காரு, கட்டிப்பிடிக்கிறாரு. அவங்க பெற்றோர் மாதிரி கட்டிப்பிடிக்கிறது வேற மாதிரி இருக்கு, உள்ள போனா கட்டிப்பிடிக்கிறது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை கிடைக்கணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்களேன் இல்லையா. எவ்வளவு கடினமான வார்த்தைகள், எவ்வளவு கடினமான விஷயங்கள், அவரோட லேப்டாப்ல அவருக்கு நிறைய பெண்களுக்கு ஆபாசமான மெசேஜ் அனுப்பிச்சதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து அவர் பண்ணலன்னு சொல்றீங்க நண்பர்களே சொல்லுங்க. நான் ஒரு சில கமெண்ட் நான் பாக்குறேன் பாருங்க, அந்த அளவுக்கு விஷயங்களை இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, வேற குழப்ப பாருங்க, எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீ வந்து கருப்பு சட்டைக்காரன் அதனாலதான் இப்படி பேசுற அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம ஐயா, நீங்கள் யார் சிவசங்கர் பாபா அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று தெளிவா சொல்லுங்க. நான் இருக்கிறது தானே சொல்றேன், இல்லாததை நம்ம என்ன சொல்றோம் சொல்லுங்க.
அதாவது அவர் வந்து கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெச் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, அவங்க என்ன தவறு செய்தாலும் எதுவும் நடவடிக்கை எடுக்க கூடாதுங்களா? இன்னைக்கு பிஎஸ்பிபி பள்ளியில ராஜகோபால் அவர்களை கைது செய்தது, இன்னும் மற்ற சிலரை கைது செய்தது கூட அந்த பள்ளியை பழிவாக படுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படின்லாம் திசை திருப்புகிறார்கள். இப்ப இந்த சிவசங்கர் பாபா மீது போட்ட வழக்கும் அப்படித்தான் திசை திருப்புறாங்க. நிறைய செய்திகள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, இவர்கள் வழக்கை திசை திருப்பி இவங்க எல்லாம் உத்தமர்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. பிரேமணன் தான் ஒரு சாமியார் இருந்தார், அவர் செய்தது என்ன? நித்யானந்தான் ஒரு சாமியார் இருந்தார், அவர் என்ன செய்தார்? அவர் இப்ப போய் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் இன்னமும் நம்பிட்டு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க. நித்யானந்தாவை நம்பி இருக்கிறவங்க, சிவசங்கர் பாபாவை இன்னமும் நம்பிட்டு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருக்கிறாங்க? தனக்கு வந்து அந்த அறிவு இருக்கா இல்லையா, அதை பகுத்தறிவு, அதாவது ஒரு போலி சாமியாரை சாமியார் நம்பி கடவுள் நம்பி இன்னமும் அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை விட கேவலம் என்ன இருக்குங்க? நீங்க கடவுள் பக்தி இருக்கட்டுங்க, ஃபெய்த் ஆன் த காட் அப்படிங்கிறது இருக்கணுங்க. கடவுள் மேல பக்தி இருக்கணுங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஆனா அந்த பக்தி வந்து ஒரு அளவு இருக்குங்க. மனுஷனா கடவுளா கும்பிடுற யாரும் அது வந்து ஏத்துக்க கூட முடியாது. ஈவன் நான் மற்ற மதத்தை சொல்றேன்னு நினைக்காதுங்க. இயேசு கிறிஸ்து அவர் வந்து பிரசங்கம் பண்ணுவார், அங்க பேசும்போது என்ன சொல்ற, கடவுள்னு மேல இருக்கிறதா காட்டுறது, அவரை கடவுள்னு அவர் சொல்லிக்கினதே இல்லை. ஈவன் முஸ்லீம் இவர் நம்ம அல்லாஹ் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னதை நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. நபிகள் நாயகம் கடவுள் அவங்க யாரும் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி கடவுள் மனிதனாக கடவுளை யாருமே பார்க்காதீங்க. மனிதன் சக மனிதன் தாங்க. ஒரு வயதான மனிதரை ஒரு சிறு அவரை விட சிறு வயதுடைய ஒருவர் காலையில் விழுந்து வணங்குவது கூட நம்ம பெரியவங்க காலில் விழுறாங்க அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு போலி சாமியார் காலில் விழுந்து அவருக்கு வந்து நீங்க தானம் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து செய்யாதீங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும், உங்களுக்கு மனசாந்தியை தரும் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் திரும்ப பார்ட் 3 போடுறது கூட தயாருவேன். இப்போ நான் அவரை பற்றி சிவசங்கர் பாபாவை பற்றி நான் அதிகம் அந்த இந்த போஸ்டில் நான் பேசலை. எதுக்காகனா அந்த கோபத்தை நான் வந்து வெளியிடுறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. நிஜமாவே எனக்கு நிறைய கோபம் இருக்கிறது இந்த சமுதாயத்தின் மீது. ஏன்னா கடவுள் யார், எங்கே சாமி கும்பிடணும், எங்கே வந்து நம்மளுடைய பக்தியை பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த மதத்தை நான் பிரிச்சே பேசலை. இப்போ முஸ்லீம் மதங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியாதுங்க. கிறிஸ்டியானிட்டி அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. நான் வந்து சிடியை வச்சுக்கிட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் கூட நான் தள்ளி வைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்குங்கிறேன். யாராவது ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க, தயவுசெய்து நம்பாதீங்க. நீங்கள் கடவுளின் எல்லை என்ன, ஒரு கோவிலுக்கு போகிறீங்களா, சாமி கும்பிட்றீங்களா, அது உங்கள் மனசுக்கு அமைதி கொடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு யாராவது பண்ணீங்க அப்படின்னா அது அதை விட மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது, நிச்சயமாக கிடையாதுங்க. அதனால் தயவுசெய்து யாரும் மனிதர்களை கடவுளாக நினைத்து வணங்குவது அப்படிங்கிறத பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம இன்னொரு போஸ்ட்ல பார்க்கலாம். எஸ் பரத், வாங்க, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. அதுக்குள்ள இந்த ஒரு போஸ்ட் ஐடியா வந்து அதை முடிச்சு வரலாமே அப்படின்னு நம்ம பாதி ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு நம்ம அனுப்பிச்சிடலாம், நீங்க நைட்டுக்குள்ள போஸ்ட் பண்ணிடுவோம். எனவே அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். நான் இன்னொரு சேனல் 2A நியூஸ் லைவ் போனோம், அதுக்கு நடுவில் எடிட்டிங் ஒர்க்கு ஒரு போஸ்ட் இன்டர்வியூ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை முடிச்சு வரேன். அனைவருக்கும் நன்றி, நாளை பார்க்கலாம். நன்றி.